போது ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த இ பவர் எக்ஸ்ன்னு வச்சு வந்தாலும் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த எக்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், என்ன ஃபார்முலா ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். ஃபார்முலா இல்லாத ஒரு ஐடியான்னு கூட வச்சுக்கோங்களேன், ஃபார்முலானு கூட வச்சுக்கோங்க. இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா அதை இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் ஓகேவா. இது நமக்கு தெரியும்ல, இந்த சீக்கன் எக்ஸ் உள்ள தள்ளுங்களேன். இ பவர் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு ஒன் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் டிஎக்ஸ் நல்லா பாருங்கள். இதை உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சாரி சைன் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் ஐயோ குழம்புறேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். சீக்கன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் இங்கே பாருங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் எக்ஸ் எஃப் டேஷ் ப்ளஸில் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் கரெக்டாக அப்படியே சூட் ஆகுது. அப்போது டேரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். என்ன பண்ணலாம், இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது என்னோடய சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாருங்க நல்லா பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளேஸில் சீக்கன் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளேஸில் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. அப்படி இருந்துச்சு என்ன பண்ணோம், இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் சீக்கன் எக்ஸ் போட்டாச்சு. ஸோ இ பவர் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் இந்த ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஓகேவா. ஸோ இதோட நெக்ஸ்ட் எக்ஸே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் எக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.